ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டாப்பர்ஸ் ஏஎஸ் அகாடமி வேலைச்சேரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எலெக்ஷனை ஒட்டி என்னென்ன எக்ஸாம் வந்துச்சு, என்னென்ன எக்ஸாமுக்கு ரிசல்ட் ஒட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம குரூப் 2 எக்ஸாம் எப்போ நமக்கு வர்றதா இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம எலெக்ஷன் எத்தனாம் தேதி முடிஞ்சுது, 18ஆம் தேதி முடிஞ்சுது. நமக்கு 18ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்ச April 18 முடிஞ்சதுக்கப்புறம் 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எதுக்கு? ஸ்டெனோகிராஃபிக்கு ஒன்று இங்கிலீஷ், ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் விட்ருக்காங்க. அடுத்தனும் லபார்ட்ரி, இன்னும் ஃபிஷர் டிபார்ட்மெண்ட், இந்த ரெண்டுக்குமே நோட்டிஃபிகேஷன் விட்ருக்காங்க. இப்போது எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 6 எக்ஸாமுக்கு நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வந்தது, 23 அன்றைக்கி ரிசல்ட் வந்த அன்னே ஒரு 6 எக்ஸாமுக்கு நமக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்க. அது எந்தெந்த எக்ஸாம்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 6 எக்ஸாமுக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்க. இங்கே 23/5/2019 நமக்கு ஒரு 6 எக்ஸாமுக்கு போஸ்ட் ஆஃப் லைப்ரேரியன், அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சால்ட் அண்ட் தி டிபார்ட்மெண்ட், டைரக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் தமிழ்நாடு, பிரின்ஸிபல் இன்ஸ்டியூஷன், இதெல்லாமே ஒரு 6 எக்ஸாம், அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட், ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே நமக்கு ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு TNPSC கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு தான் விட்டுருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு அடுத்தடுத்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, எலெக்ஷன் எண்டுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு திரும்ப ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நமக்கு குரூப் 2 எக்ஸாம் வந்து இதனால் டிலே ஆகுமோ தள்ளுமோங்க ஒரு கன்ஃபியூஷனே வேண்டாம். கண்டிப்பாக இந்த மந்த் எண்ட் ஆர் June 1st கண்டிப்பாக குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட் வருது. அதுபோக உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் TNPSC பொது தமிழ் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், படிச்சுட்டே இருங்க. அதுபோக என்ன வரணும்னா, நம்ம எப்போவுமே இந்த மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது லாங்குவேஜில் 100 out of 100 எடுக்கணும். ஆல்ரெடி 90-80 ரீச் பண்ணவங்க கூட இந்த வழி 100 out of 100 எடுக்கணும்னா கண்டிப்பாக புது புக் படிக்கணும். புது புக்கில் நீங்கள் பாடம் படித்தாலும் படிக்காட்டாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக எல்லா பாடத்தில் இருக்கக்கூடிய செய்யுள், மொழிபெயர்ச்சி, நூற்குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும், அதை மாதிரி இங்கிலீஷ் படிக்கிறவங்களா இருந்தால் ஆத்தர்ஸ் நேமு, அவங்களோட டீட்டெயில்ஸ், போயமும் ஆத்தர்ஸும் படிச்சுருங்க. இப்போ நூற்குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் நம்ம படித்தோம்னா, அதுக்கப்புறம் சொற்பொருள், அறிஞ்சொற்பொருள், இந்த மூணும் படித்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் 100 out of 100 எடுக்க முடியும். ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். சொற்பொருள் கேட்டிருக்காங்க, வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் 1 வேர்டு கேட்டிருக்காங்க. அதுபோக புக் பேக்கில் மேட்ச் த ஃபாலோயிங் என்ன இருக்கோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 10 நிறைய பேர் என்ன நினைக்க, இப்போ மேம் புதுசாக 10th வந்துருச்சு, 8th வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு வேளை சப்போஸ் நமக்கு வந்து கையில் இருக்கக்கூடிய 6th, 9th, 11th தரவோ படிங்க, உங்களுக்கு பாடம் படிக்கிற கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக இலக்கண பகுதி படிங்க. நம்ம ஆசிரியர் குறிப்பு, நூற்குறிப்பு, சொற்பொருள், அப்புறம் பாடல் வரிகள், இந்த நாலுமே இதை தரவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாடமாக இருக்கட்டும், இது துணைப்பாடமாக இருக்கட்டும், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஒரு வேளை உங்களுக்கு அதில் வரும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா, 10th உங்களுக்கு கிடச்சிது, அந்த மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு நாளே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் யாரும் வாங்கி வச்ச படித்தாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன முத பாடத்தை எடுத்து படிக்கவே படிக்காதீங்க. ஃபஸ்ட்டு செய்யுள் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, நூற்குறிப்பு. ஏன்னா புது கவிதையின் தந்தை வந்து பிச்சைமூர்த்தி, இது வந்து தேவிரா புக்கில் நம்ம படிச்சிருக்கோம். அதுவோ 6th to 10th வந்து எங்கேயுமே நம்ம பழைய புக்கில் அந்த புதுக்கவிதையின் தந்தை புதுக்கவிதைக்காக இது பணிபுரிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லி படிச்சிருக்கோம். புதுக்கவிதைகளில் வந்து பிச்சைமூர்த்தி, சுப்பிரமணியன் இவங்கெல்லாம் பணிபுரிஞ்சாங்கன்னு தான் படித்தாங்க. புதுக்கவிதையின் தந்தை அப்படிங்க பிச்சைமூர்த்திங்க வேர்டு எங்கே இருக்குன்னா, புது புக்கில் 9th தான் இருக்குது. ஸோ அவங்க வாங்கின புக்குக்கு என்ன, அவங்க எழுதுனதுக்கு எதுக்கு அவார்டு கிடச்சிது, இது எல்லாமே எங்கே இருக்குன்னா 9th புது புக்கில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து மேஜராக கொஷின் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உரைநடையிலிருந்து ஒரு 15-20 கொஷின் தான் வருது உரைநடை பகுதியிலேருந்து, மீதி எல்லாமே எங்கே இலக்கணம் செய்யும் இந்த பகுதியில் தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அப்போ மேஜராக நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுங்கிறத தெரிஞ்சு படிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாடமே ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கணும் இந்த பாடம் அப்படின்னு சொல்லி செய்யுளை லைட்டாக பாடலை லைட்டாக ரீட் பண்ணுவாங்க, சொற்பொருள் பார்ப்பாங்க, அப்புறம் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம உரைநடை பகுதியை வந்து அப்படியே தரவு பண்ணிட்டு இருப்பாங்க. மறந்து போகுது, திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுவோம் அப்படிங்களா, நீங்கள் ரீகால் பண்ணுங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் அதிக முக்கியத்துவம் எதுக்கு கொடுங்கன்னா, செய்யுள் பகுதிக்கு ஆசிரியர் குறிப்பு, நூற்குறிப்பு பிடிங்க.
இது இதுக்கு தான் கொடுங்க, இதை தான் நான் சொல்ல வந்த நியூஸ். ஓகே, நீங்கள் படிச்சுட்டே இருங்க, நமக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாம் கால் ஃபர் வந்துடும். அடுத்து நம்ம எக்ஸாம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டாப்பர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.